கையில் ஆயுதம் எடுத்துட்டு அது வேற மாதிரியான ஒரு ஆயுதம் சொல்லலன்னா மீடியா வந்து தவறாக வந்து அதில் வந்து மனைவியை வந்து சித்தரிக்கிறாங்க கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் கதை கேட்கும் போதே அது ஒரு ஆடியன்ஸோட இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஏதாவது ஒரு கருத்துள்ள படங்கள் நாட்டுக்கு தேவையான சொல்லக்கூடியவர்களாக இருந்தாக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா இப்போது முதல்ல வந்து நம்ம ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல காட்டணும். ஏன்னா பிகாஸ் அவங்க தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அவங்கள முதல் அவங்க கருத்தை முதல் நம்ம பெறணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இந்த ஷோ வச்சோம். ஸோ எல்லோரும் அவ்வளோ பாராட்டிட்டு போனாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் கதை கேட்கும் போதே அது ஒரு ஆடியன்ஸோடு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லோரும் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் எண்டில் அந்த கருத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஒரு படம் ஒரு யதார்த்தமான ஒரு படமாகவும், அதாவது நான் இது வரைக்கும் பண்ணதில் எல்லாருமே என் பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழுத்தமாக ஒரு இன்டென்சிட்டியோடு ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணி பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது தேங்க்ஸ் டு குமரவேல் சார். ஏன்னா அவர் தான் இந்த ஸ்கிரிப்டை எழுதும் போது இந்த கதாபாத்திரத்தை இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தார். அது அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருந்ததுனால என்னை ஈஸியாக எனக்கு வந்து அது எடுத்துக்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்டு இப்போது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் உங்கள் எல்லோரும் எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த நம்பிக்கை ப்ரெஸ் கொடுத்த நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது, ஒரு உற்சாகமாக இருக்குது. மூவிஸ் லைட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு என்னுடைய கம்பெனியில் இந்த படம் பண்ணியிருக்கோம். டைரக்டர் குமாரன் சார் கதையை வந்து என் சன்னிட்ட சொன்னப்போ, ஏதாவது ஒரு கருத்துள்ள படங்கள் நாட்டுக்கு தேவையான சொல்லக்கூடியவர்களாக இருந்தாக்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு நல்ல சொன்னேன். ஸோ அருண் பிடிச்சதுனால எங்களுக்கு உடனே பிடிச்சி நானும் ஓகேன்னு சொன்னேன். என்னென்னா நாட்டில் எவ்வளவோ தவறுகள் நடந்துகிட்ருக்கு. இதனால் பாதிக்கப்படுற பெண்கள், குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதை ஒரு மையமாக வச்சு இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்திலையும் எல்லாருமே இந்த படத்துலேயே வருது, ஒரு டைலாக்லாம் வருது. அதாவது இது வந்து அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது, சட்டம் செய்ய முடியாது, ஒவ்வொரு மனிதனுக்கும் கோபம் வரணும், நியாயம் நடக்கணும்னு சொல்கிற கதை. அதை முதல் முறையாக இந்த படத்தை வந்து தமிழக மக்களுக்கு, உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜாக சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறோம். மக்கள் அதை பார்த்து இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்றத சரி பண்ண முடியும். குமாரன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷபீர் வந்து இசை, இவர் தான் நல்ல இசையமைச்சிருக்காங்க. ராஜா முகமது எடிட்டிங், சம்பாதம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய சன் அருண் விஜய் இந்த படத்தில் வந்து சிறப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு எந்த உணர்வு ஓடு செயல்பட வேண்டும், எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல படத்தை தந்தோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த மாதிரி கருத்துள்ள படங்களை வந்து மக்களுக்கு சொல்கிறதுல பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுது. ஆக இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த படத்தை நீங்கள் பாராட்டணும். ஆனால் இன்றைக்கி பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னு லாஸ்ட் மெசேஜை நீங்கள் வந்து எல்லாருமே எடுத்துருந்தீங்க. அது எப்படி எல்லாம் இது பண்ண முடியும்? எல்லாருமே கையில் ஆயுதம் எடுத்துகிட்டு அது வேறு மாதிரியான ஒரு ஆயுதம்னு சொல்லலைன்னா ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்டுகள் என் மைண்டில் எடுத்துக்கல. ஏன்னா அந்த விஷயத்தை நான் வந்து இப்போ கிளைமேக்ஸுக்கான விஷயத்தை நான் இப்போ சொல்ல முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டு இருக்கல, நம்ம ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டுகள் சொல்லியிருக்கோம். குடும்பங்கள்லேயே நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய ஒரு விஷயமாக, இது ஒரு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனை தான். கண்டிப்பாக அது வந்து நடைமுறைக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட. படத்தில் ஒரு காட்சி எடுத்துருக்கீங்க, மீடியா வந்து தவறாக வந்து அதில் வந்து மனைவியை வந்து சித்தரிக்கிறாங்க கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு.
மீடியா வந்து என்றைக்குமே சரியான பாதையை தான் காட்டும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று கொடைக்கானலில் ஒரு கொலை சம்பவம் நடந்தது, அது எல்லாருமே கொலை தான் நினச்சாங்க. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் அந்த பொண்ணுடைய ஜட்டியிலேருந்து அந்த ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது கற்பழிப்புன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இன்றைக்கி நீங்கள் காமிச்சிருக்கீங்க, மீடியா வந்து தவறாகவே காட்டலீங்க, நீங்கள் செல்ஃபோனை தூக்கி உடைக்கிறீங்க. அது வந்து மீடியா வந்து தவறாக காட்டுதா? ஈகோனால அவர் வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றாரு. பேசும்போது பல விஷயங்கள் சொன்னது போது நாம் அந்தந்த குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், அதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதா? சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுக்கு நல்ல அறிவையும் பண்பையும் அடக்கத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது பெருசான உடனே அவங்க தண்டிக்க முடியல, கண்டிக்க முடியல. அதனால் நாம் வளர்க்கின்ற குழந்தைகளை நல்லா வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிற கதை நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிட்டோம்ல, இது எப்படியும் அடுத்தது வந்து பிரஸ் வரும் என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் யார் யார் பண்ணியிருக்காங்க தெரியும், நான் அவங்க அப்பா வெளியில இருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ ஸ்பாயிலர்ஸா நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஸோ இந்த இது இந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்ற கதை தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் மூவி அருண் சாருடைய விக்டர் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? கதை தயாராகிட்டு இருக்காங்க. விக்டர் தானே, விக்டர் பல விக்டர்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து எந்தெந்த கதைகள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதை நல்ல கதைகளாக, நல்ல கருத்துள்ள கதைகளாக சொல்கிறதுக்கு தான் ஒரு அதை பற்றி தான் ஒத்துக்கிட்டுருக்காரு. அப்படி ஒரு அடுத்து வரும்பொழுது நீங்கள் சொன்ன விக்டர் எடுக்கப்படும், செய்யப்படும். சமூக விழிப்புணர்வோடு இல்லை ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, அருண் விஜய் படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்துருக்கீங்க. கதை யார், இப்போ அப்பா நீங்களாம் சூஸ் பண்ணீங்களா இல்லை நீங்கள் மட்டும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த கதை அவர் தான், அருண் தான் இதை வந்து கேட்ட உடனே இது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் டைரக்டர் வந்து கதையை சொன்னாங்க, திருப்தியாக இருந்தது. என்ன, ஒரு படம் எடுக்கும்போது ஒரு மெசேஜை சொல்லணும், அதுதான். அந்த காலத்தில் உள்ள படங்கள்லாம் அப்படி தான், ஒரு குடும்ப படமாக இருந்தாலும் அக்கா தங்கச்சி பாசமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் ஒரு கதையை சொல்லுவாங்க, ஒரு மெசேஜ் இருக்கும். அது மாதிரி இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது. எல்லாருமே எந்த பிரச்சனை இல்லாமல் வாழணுங்கிறதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம். சமீபத்தில் வந்து உங்களோட யானை படம் வச்சு இப்போ இதில் ரிலீஸ் ஆகிடுச்சு சார், நல்லபடியாக ஓடிட்டுருக்கு, ஸ்ட்ரீமிங் டைம்லாம் நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ. ஆனால் வந்து யூடியூப்பில் லைவ் கொடுத்துட்ருக்காங்க சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை ரொம்ப யூடியூப்பில் படம் யானை மூவி லைவ்னு போட்டு கொடுக்குறாங்க, அஃபீஷியல் அன்அஃபீஷியல் அக்கௌண்ட் நிறைய இதில் லைவ் போயிட்டு. இல்லை, நான் அதை பார்த்து தமிழ் ராக்கர்ஸில் நடிச்சிருக்கீங்க, அதில் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, என்ன சார் சொல்ல வரீங்க இதுக்கு? இல்லைம்மா, இது நிறைய விஷயங்கள் அதான் தமிழ் டிராகஸில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்னமும் அதை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது சில பேர் பண்ணுற தவறுகளில் வந்து இந்த மாதிரி நடக்குது, அது குறையும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம அந்த படமும் பண்ணோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் திருந்தியும் இருக்காங்க. பட் இது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லி உடனே ரிமூவ் பண்ணாங்க எல்லா விஷயம். இது வந்து நம்மளாக அதை யோசித்து அது பண்ணக்கூடாதுன்னு நம்மளே வந்து ரியலைஸ் பண்ணணும். அது எல்லோரும் ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு எந்த ஒரு நம்ம ஒரு வேலையை பண்ணாலும் அதுக்கான எவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க உணரணும், மக்களும் உணரணும். அதை பண்ணுறவங்க முதல் திருந்தணும், நம்ம பார்க்குறது முதல் நிப்பாட்டணும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மக்கள் பாக்கட்டும் படத்தை பார்த்துட்டு, இந்த உற்சாகத்தோட நாங்க இருக்கோம். சோ எல்லாரும் ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. நீங்க மீடியாங்க, பிரஸ் பீப்பிள் எல்லாருமே படத்தை எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுவே பெரிய சந்தோஷம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை.
அதை நீ செய்யுங்க, நாங்கள் நல்ல படங்களை தர்றோம். நன்றி, வணக்கம். படத்தை பாருங்க. நன்றி, நன்றி. ரொமான்ஸா? அந்த மாதிரி கதைகள், அந்த மாதிரி கதைகள் அமையணும். எனக்கு அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூம்மா. நன்றி, நன்றி, நன்றி. அத்தனை பேருக்கு நன்றி. நன்றி, நன்றி.